அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பந்தமான விசாரணை ஆணையத்தினுடைய அறிக்கையும் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தின் சம்பந்தமான விசாரணை அறிக்கையும் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த இரண்டு அறிக்கைகளும் வெளிவந்து 5 நாட்கள் முடிந்து 6 நாட்கள் ஆகப் போகிறது. இதுவரை தமிழக அரசு உடனடியாக ஆறுமுகசாமியுடைய அறிக்கையில் ஒரு 7-8 பேரை விசாரிப்பதற்காக ஆணையம் கூறியவர்கள் மீது விசாரணை நடத்துவதற்கு அரசாணை பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு 8 பேர், 3 ரெவென்யூ தாசில்தார்கள் உட்பட காவல்துறை அதிகாரி ஒருவர், துப்பாக்கி சூடு நடத்திய 3 காவலர்கள் உட்பட அத்தனை பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டு விரைவில் இந்த நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அதிமுக சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 6 நாட்கள் ஆகியும் கூட அதிமுகவில் தற்காலிக பொதுச்செயலாளர் என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயே திறந்து பேசாமல் மௌனமாக இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 100 நாட்களாக அந்த தொழிலாளர்கள், அந்த பகுதியில் வாழுகிற மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். 100வது நாள் போராட்டத்தின் பொழுது என்ன காரணத்திற்காக போராடுவதற்கு உரிமை இருக்கிறது தொழிலாளர்களுக்கு, பொதுமக்களுக்கு? அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு மட்டுமல்ல, ஒரு காவலர்கள் பஸ்ஸின் மீது, காவல்துறை பஸ்ஸின் மீது உட்கார்ந்து கொண்டு கண்மூடித்தனமாக குருவிகளை சுடுவது போல் 11 ஆண்களும் 2 பெண்களும் உட்பட அத்தனை பேரையும் துப்பாக்கி சூடு நடத்தி பொதுமக்களை கொன்றது மன்னிக்க முடியாத ஒரு அப்பட்டமான ஒரு கடுமையான, அந்த துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் தொலைக்காட்சிகளை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவரும் அதை முழுமையாக எதற்காக நடத்தினோம் என்கிற அறிக்கையும் கொடுக்கவில்லை, பதிலும் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு இந்த அறிக்கை வந்த பிறகு என்ன நடந்தது என்பதனை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகிரங்கமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும், எதையும் சொல்லவில்லை. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கையோடு அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அன்றைக்கு காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி உட்பட அத்துணை பேர் மீதும் இந்த அறிக்கையின் மூலம் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியிடத்தில் சொல்லி ஒரு தனி நீதிபதியை, ரிட்டையர்டு ஜட்ஜை யாரும் நியமிக்கக்கூடாது, அதிகாரம் இல்லாமல் இருக்கிற நீதிபதிகளில் 2 பேர் கொண்ட ஒரு பெஞ்சை நியமித்து 6 மாத காலத்திற்குள் இதற்கு விசாரணை நடத்தி முழுமையாக தவறு செய்தவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டனை வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பந்தமாக நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவையொட்டி 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1984 உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது அதே அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். டாக்டர் ஹண்டே அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார்கள். அவரும் அன்றைய தலைமைச் செயலாளரும் ஒன்றாக சேர்ந்து
அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட சொல்லி அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் அரசு அன்றைக்கு பிரதமராக இருந்த அண்ணன் இந்திரா காந்தி இடத்திலே சென்று சொல்லி அவர்கள் நேரடியாக வந்து மருத்துவமனையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நலம் விசாரித்து பார்த்து எல்லா உதவியும் செய்வதாக சொல்லி தனி விமானம் கொடுத்து அமெரிக்காவில் உள்ள புரூஸ்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பூரண நலத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரும்பி வந்து முதலமைச்சராக பணியாற்றினார்கள். அதுபோல் என்ன காரணத்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக பதவி பெற்றவர்கள் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டவர்கள் சாதாரணமாக ஏர்க்ளஸ் சைக்கிள் சினிமா போஸ்ட் ஒட்டி கொண்டிருந்தவரையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கி ஒரு அமைச்சராக்கி அம்மா ஆக்கினார்களே, 30க்கும் அதிகமான அமைச்சர்கள் இருந்தார்களே, அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஏன் அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தனி விமானத்தை வாங்கி அனுமதி பெற்று சிறப்பான மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வைத்தியம் பார்த்திருந்தால் அறுவை சிகிச்சை செய்திருந்தால் இன்னும் ஒரு 10-15 ஆண்டு காலம் அம்மா உயிரோடு வாழ்ந்திருப்பார்கள். அதை செய்யாதது வன்மையாக அன்றைக்கு அமைச்சராக இருந்த அத்தனை பேரும் அம்மாவுடைய மறைவுக்கு இவர்களெல்லாம் பகிரங்கமாக குற்றவாளிகள்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன காரணத்துக்காக இவர்கள் அம்மாவை மருத்துவமனைக்கு வெளிநாடு அழைத்து செல்லவில்லை? மரியாதைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த நேரத்தில் வேலுமணி தங்கமணி உட்பட எல்லா அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் அழைத்து நாம் வெளிநாடு அம்மாவை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது கலந்து பேசுவோம் என்று சொன்னார்களே ஒழிய எல்லோரும் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு எப்படியாவது அமைச்சராக இருக்க வேண்டும் பதவி போய்விடுமோ என்கிற பதவி வேறு பிடித்து தான் அழைந்தார்கள் ஒழிய தனக்கு வாழ்வு கொடுத்த புரட்சி தலைவி அம்மாவுடைய உயிரை காக்க வேண்டும் என்று எந்த அமைச்சருமே அதை சிந்திக்கவில்லை, யாரும் அதில் ஈடுபடவில்லை. ஜெயக்குமார் நேற்றைக்கு முதல் தினம் சொல்லுகிறார், சசிகலா அவர்களும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தான் இது அம்மாவுக்கு வைத்தியம் பார்ப்பதில் பொறுப்பு என்றிருக்கிறார். நான் கேட்கிறேன், நீ உண்மையான ஒரு ஆம்பளையாக இருந்தால் அன்றைக்கு அமைச்சராக இருந்தீர்களே, உன்னோடு சேர்ந்த அமைச்சராக இருந்தவர்களோடு தைரியமாக நீ என்ன செய்திருக்க வேண்டும்? தீர்மானம் நிறைவேற்றி அம்மாவை வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் எனக்கு இந்த அமைச்சர் பதவி தேவையில்லை என்று எடுத்து வீசிவிட்டு வெளிப்படையாக வந்து பேசியிருந்தால் நீங்கள் உண்மையாக ஒரு மனிதனாக இருந்திருக்க முடியும். பதவிக்காகத்தான் வாழ்ந்தீர்களே ஒழிய இன்னும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருக்கப் போகிறது, நாம் எதையாவது பேசி பதவி இழந்துவிடக்கூடாது என்கிற எண்ணத்தில் தான் அன்றைக்கு இருந்த அத்தனை அமைச்சர்களும் செயல்பட்டார்கள் ஒழிய ஒருவர் கூட அம்மாவை உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்படவில்லை. மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனையில் 1000க்கும் அதிகமானவர்கள் உள்நோயாளிகளாக வெளிநோயாளிகளாக தினசரி வருகிறார்கள். அந்த மருத்துவமனையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட பிறகு சிசிடிவி கேமராவை என்ன காரணத்துக்காக அந்த அனைத்து கேமராவிலும் அப்புறப்படுத்தப்பட்டது? காவல்துறையிலே சொன்னாலும் கூட மருத்துவமனைக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது, செயல்பாடு இருக்கிறது, அதையெல்லாம் கடைபிடிக்கவில்லை. இன்றைக்கு உள்நோயாளிகளாக இருப்பவர்கள் யாருக்கும் வெளியில் இருந்து ஒரு தண்ணி கூட வாங்கி செல்ல முடியாது, எதையும் வீட்டு உணவு கொடுக்க முடியாது, அவர்கள் கொடுக்கிற உணவைத்தான் அந்த நோயாளிகள் உண்ண வேண்டும், அதுதான் முறை என்கிற அடிப்படையில் 1 வார காலத்திற்குள் யார் அனுமதித்தாலும் 2-3 நாட்கள் முழுமையாக பரிசோதனை செய்து அவர்களுக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும், என்ன நோயை குணமாக்குவதற்கு எப்படி செயல்பட வேண்டும், எந்த மருத்துவரை அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் சொல்லி உடன் இருக்கிற சொந்த பந்தங்களிடத்தில் அவருடைய இரத்த பந்தங்களிடத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு அறுவை சிகிச்சை ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி குணப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய ஒரு மருத்துவமனை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மருத்துவர்களே சொல்லுகிறார்கள் ஏஞ்சியோஸ் செய்ய வேண்டும் என்று அதை செய்யவில்லை. இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லவில்லை. நுரையீரலிலிருந்து தினசரி 1 லிட்டருக்கு மேல் நீர் எடுக்கிற அளவுக்கு அவர் பாதித்திருக்க என்று சொல்லுகிறார்கள், அதை குணப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, முறையாக மருத்துவம் செய்யவில்லை, எந்த மருந்து கொடுக்கிறார் என்கின்ற யாருக்கும் தெரியவில்லை. அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த துறையோட அமைச்சர், அந்த துறையோட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், இவர்கள் எல்லோரும் அங்கே தான் இருந்தார்கள் மருத்துவமனையில். தைரியமாக இவர்கள் டாக்டர் கலந்து பேசி அம்மாவை சென்று சந்தித்திருக்க வேண்டும், அம்மாவுக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும், வெளிநாடு அழைத்து செல்வதென்றால் தைரியமாக பேசி அழைத்து சென்றிருக்க வேண்டும். ஒன்று, மருத்துவமனையாவது
பரிந்துரை செய்து புரட்சி தலைவரை அழைத்து சென்றதை போல எந்த மருத்துவமனை சிறப்பாக இருக்கிறதோ அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம் என்று கூறியிருக்கலாம். அல்லது அங்கிருந்து மருத்துவர்களை வரவழைத்து இங்கேயே அறுவை சிகிச்சை செய்திருக்கலாம். அந்த அறுவை சிகிச்சை செய்திருந்தால் அம்மா இன்னும் ஒரு 10-15 ஆண்டு காலம் நம்மோடு உயிரோடு இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த மருத்துவமனை முறையாக சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்றவில்லை. எந்த உணவும் வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடாது என்று சொல்லுகிற கட்டுப்பாடோடு இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஐஸ்கிரீம் எப்படி வந்தது, ஜாங்கிரி ஜிலேபி எப்படி வந்தது, லட்டு எப்படி வந்தது, அவர்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக, இரத்த கொதிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிற இதே மருத்துவமனை என்ன காரணத்துக்காக இனிப்புகள் வாங்கி கொடுத்து அவரை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இனிப்புகள் கொடுத்தீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருந்தால் யார் சொன்னாலும் கேட்காமல் மருத்துவமனை எல்லோரும் வெளியே அனுப்பிவிட்டு அந்த ஒரு மணி நேரம் யாராவது உறவினர்கள் பார்ப்பதாக இருந்தால், அமைச்சர்கள் பார்ப்பதாக இருந்தால் அழைத்து பார்க்க வைக்கலாம் ஒழிய மற்ற நேரங்களில் இவர்கள்தான் முடிவெடுத்து மருந்து கொடுத்து காப்பாற்றியிருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு ஐஸ்கிரீம் கொடுப்பதும் ஜாங்கிரி கொடுக்கிறார் என்றால் இந்த மருத்துவமனையுடைய நடவடிக்கை என்ன? இன்றைக்கு நான் பகிரங்கமாக கேட்கிறேன், நீங்கள் வெளியிலே ஒருவரை ஒரு கொள்ளுவதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் தண்டனை கிடைக்கும். ஆனால் மருத்துவமனையில் ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து இந்த ஊசியை போடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் மாற்றி ஊசிகள் போடுவதற்கு கூட தயாரான மருத்துவமனையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. என்ன காரணத்துக்காக இனிப்பு கொடுத்தீர்கள்? அம்மா அவர்களை குணப்படுத்துவதற்காக முறையான சிகிச்சை அளிக்கவில்லை அப்பல்லோ மருத்துவமனை, முறையாக அறுவை சிகிச்சை செய்யவில்லை. அவரை யாரோ ஒரு தூண்டுதல் காரணமாக, யாருக்காக அம்மா அவர்களை அப்படியே சித்திரவதை செய்து 75 நாட்கள் மருந்து கொடுக்காமல், வைத்தியம் பார்க்காமல், யாரையும் பார்க்க விடாமல் லட்சக்கணக்கான மக்களை தினசரி அம்மா பார்த்து கொண்டிருந்தார்களே, 1.5 கோடி தொண்டர்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், பெண்கள் அம்மா அம்மா என்று அழைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை யாரையும் பார்க்க விடாமல் 75 நாட்கள் அவர் யாராவது இடத்தில் ஏதாவது சொல்ல வேண்டும் நினைத்தாலும் கூட சொல்ல முடியாமல் அவரை அப்படியே அங்கேயே இருக்க வைத்து என்ன பார்த்தார்கள் என்ன செய்தார்கள் என்றே தெரியவில்லை. கடைசியாக அவருடைய உயிரை எடுத்துவிட்டு உடமை மட்டும் கொடுத்தார்கள். இந்த 75 நாள் வைத்தியம் பார்த்ததில் தவறு இருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை, ஆணையமும் சொல்லுகிறது, ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அந்த அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர் அவர்களும் தலைமைச் செயலாளர்களும் மருத்துவத்துறை சுகாதாரத்துறை செயலாளர்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தார்களே, அவர்களெல்லாம் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார் ஆணையம். ஆணையத்தின் தவறு இருக்கிறது என்று எத்தனையோ பேர் கருத்துக்கள் சொல்லலாம். ஆணையத்தை விட மருத்துவமனை என்ன காரணத்திற்காக அம்மாவை காப்பாற்றவில்லை? அதே டாக்டர் பிரதாப் ரெட்டி அவர்கள் காமராஜ் அரங்கத்திலே சொல்லுகிறார், ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவர், அம்மா புரட்சி தலைவர்கள் சிறப்பாக இருக்கிறார், அமர்ந்து கொண்டு இருக்கிறார், தலைக்கெல்லாம் குளித்து விட்டு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார், உணவருந்துகிறார், எப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் அழைத்து செல்லலாம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னாரே, அப்படி இருந்தவருக்கு எப்படி அவருக்கு மரணம் வந்தது, என்ன காரணம்? அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் மருத்துவமனை. அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தயவு தாட்சணியம் பார்க்காமல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தில் அவர்களுக்கு முறையான வைத்தியம் பார்க்கவில்லை, எந்த சூழ்நிலையும் வெறும் உயர் வைத்தியம் என்று சொல்லுகிறார்கள் ஒழிய அவர்களுக்கு எந்த விதமான வைத்தியம் பார்த்து என்ன மருந்து கொடுக்கப்பட்டு என்ன செய்தது என்று சொல்லவில்லை. 6 கோடிக்கு மேல் பில்லை போட்டார்கள் ஒழிய அம்மாவை காப்பாற்றவில்லை. அதனால் இதில் சந்தேகம் இருக்கிறது. முழுக்க நீதிமன்றத்தில் தமிழக அரசு விசாரணை நடத்தி அம்மா அவர்களுடைய மரணத்தில் என்ன காரணத்துக்காக வைத்தியம் முறையாக பார்க்கவில்லை, எதற்காக இனிப்பு கொடுத்தார்கள், எதற்காக சிசிடிவி கேமராவை கழட்டினார்கள், எதற்காக யாரையும் பார்க்க விடவில்லை, சொந்த பந்தங்களும் பார்க்கவில்லை, அமைச்சர்களும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை, ஒருவரையும் பார்க்க விடாமல் அப்படி ஒரு மனிதநேயத்தோடு மக்கள் சக்தியாக இருந்த ஒரு முன்னாள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர், அவரை பார்க்க விடாமல் அவரை தனித்தே சிறுக அவருடைய சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லாமல் அவரை நீங்கள் அவருடைய உயிரை மாய்த்து விட்டீர்களே. சாதாரணமாக ஏதோ வெளியில் ஒரு அனாதை பணமாக யாராவது இருந்து எப்படி உயிர் விடுவார்களோ அதுபோல் யாரும் பார்த்து பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, வாயிலே தண்ணியும் கூட ஊற்றாமல் அம்மா அவர்களை கொண்டு விட்டீர்களே.
இதில் வந்து எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் பகிரங்கமாக சொல்லுகிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுகாதாரத்துறை மூலமாக அப்பல்லோ மருத்துவமனையை சீல் வைத்து தடை செய்து அனுமதியை ரத்து செய்து இது முழு விசாரணை நடத்தி இதில் என்ன காரணம் என்பதை தெரிந்து அதன் பிறகு குற்றம் செய்தார்களா இல்லை என்பதை தெரிகிற வரை இந்த மருத்துவமனை இயங்கக்கூடாது. அம்மாவுக்கே இந்த நிலைமை என்றால், ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கே இந்த நிலைமை என்றால், சாதாரணமாக வருகிறவர்களுடைய நிலைமை அப்பல்லோவில் எப்படி இருக்கும் என்பதனை பகிரங்கமாக கேட்கிறேன். அந்த மருத்துவமனையை தடை செய்ய வேண்டும். அந்த நடவடிக்கையை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் தயவு தாட்சணியமாக எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கும் நேரம் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக அவரையே சந்தித்து இதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்கப் போகிறேன் என்பதை உங்கள் பத்திரிகை மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் முதலமைச்சராக இருக்கவில்லை, அம்மா தான் முதலமைச்சராக இருந்தார்கள். அந்த துறைகளை கவனிக்கிற பொறுப்பை மட்டும் எடுத்து வந்தார்களுடைய முதலமைச்சராக அவர் நியமிக்கவில்லை. அதுதான் நடந்தது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகுதான் முதலமைச்சர் ஆனார்கள். அந்த முதலமைச்சராக ஆவதற்கு முன்பே அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், வேலுமணி, தங்கமணி மற்றும் மூத்த அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட எல்லோரிடத்திலுமே கலந்து பேசி வெளிநாடு அழைத்து செல்லாம், அம்மாவை காப்பாற்றியாக என்று சொன்ன பொழுது இவர்கள் என்ன காரணத்துக்காக பயந்து கொண்டு யாரும் ஒத்துழைக்கவில்லை என்பது என்னுடைய கேள்வி. அதைத்தான் எல்லா அமைச்சராக இருந்த அத்தனை பேரும் தவறு செய்திருக்கார் என்று நான் பகிரங்கமாக சொல். இவர்களுடைய பதவியைத்தான் பார்த்தார்கள் ஒழிய அம்மாவை உயிரோடு காப்பாற்ற வேண்டும் என்பதனை இவர்கள் யாரும் பார்க்கவில்லை. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன வார்த்தை அங்கு எடுபடவில்லை, அவரை அவர்கள் மதிக்கவில்லை. அந்த நேரத்தில் அம்மா மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அதை வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் பிரச்சனை என்கிற காரணத்தால் குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அமைதியாக வாயை மூடி மௌனியாக இருந்தார். அதன் பிறகுதான் பார்த்தார், இதை நாம் மறைக்கக்கூடாது, மக்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு ஒரு விசாரணை கமிஷன் வேண்டும் என்று கேட்டுத்தான் அன்றைக்கு தர்ம யுத்தம் ஆரம்பித்தார். அவர் பதவிக்காகவே வாழவில்லை. இப்பொழுதும் சொல்லுகிறேன், அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா மீது உயிரை வைத்திருந்தார், பதவியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருங்க சார் சொல்கிறார், இவர் எல்லோரும் சேர்ந்து அம்மா மறைந்த ஒரு மணி நேரத்தில் உங்களை தவிர யாரும் இருக்க முடியாது, தயவு செய்து நீங்கள் இருங்கள் என்று சொன்னதற்காகத்தான் பதவி எடுத்தார்களுடைய அப்படி அல்ல. அதனால் இந்த விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று உறுதியாக நின்ற காரணத்தால் தான் ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்டதன் மூலம் சில உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. அதனால் இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்து அம்மாவுடைய மரணத்தில் சந்தேகத்தை வெளிப்படையாக மக்களுக்கு தெரியப்படுத்தியவரே அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் தான். அதாவது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்து கடுமையாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் எந்த குழப்பம் பண்ணக்கூடாது, அவர் தான் பொறுப்பு முதலமைச்சராக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெருந்தன்மையாக பொறுப்பாக இருக்கணுங்கிறது தான். அதாவது அவருக்கு ஏதாவது சொல்லியிருந்தார்னா பெரிய ரணகலமாயிருக்கும், குழப்பமாயிருக்கும், தொண்டர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருக்கும், அந்த மருத்துவமனையே காலி பண்ணியிருப்பாங்க தொண்டர்கள், அந்த மாதிரி இருந்தது. அதனால் எந்த விதமான அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்தார். ஒரு வார காலத்துலேயே அவர் அந்த அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா. அம்மா இறந்ததும் அவர் முதலமைச்சர் பதவி எடுத்து செய்யுங்கள் தற்காலிகமாக என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆறு ஏழு அமைச்சர்கள் உட்பட எல்லோரும் உங்களை தவிர யாரும் இந்த நேரத்தில் சரியாக வராது, குழப்பம் வந்துவிடும், தயவு செய்து நீங்கள் ஒத்துதான் ஆக வேண்டும், அவரை வற்புறுத்தி தான் அழைத்து சென்றார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். யாரையாவது ஒருவரை சொல்ல சொல்லுங்கள் அவர் அந்த பதவி வேண்டும் என்று கேட்டார் என்று. அந்த பதவி அம்மாவே போனதுக்கப்புறம் எனக்கு இந்த பதவி தேவையில்லைன்னு தான் சொன்னார். எந்த அறிக்கையை? ஆறுமுகசாமியுடைய அறிக்கை ஆணையத்துக்கு அந்த அறிக்கை, அந்த ஆணையம் அமைத்த பிறகு அது முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அதைத்தான் கேட்கிறேன், முதலமைச்சராக இருந்தீர்களா, ஆறு நாள் ஆகிறது, என்ன காரணத்திற்காக அந்த அறிக்கைக்கு ஒரு பதில் கொடுக்கவில்லை, என்ன ஏதாவது காரணங்கள் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்து பணியாற்றி இருக்க வேண்டும், எல்லோரும் வெளியேறியதற்கு காரணமே இவர்கள்
அதிமுகவை காப்பாற்ற வேண்டுவதற்காகவோ அம்மாவுக்காக விசுவாசிகளாக இல்லை. இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தொடர்ந்து பதவியில் இருக்க வேண்டும், கட்சியை கையகப்படுத்தி கொண்டு ஒரு கம்பெனியை போல் நடத்த வேண்டும் என்பதற்காக நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அதெல்லாம் நடைமுறைக்கே வராது. நிச்சயமாக சொல்லுங்க. யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது அதெல்லாம் ஒளிமறைவே இல்லை. யார் சந்தேகப்படுகிறார்களோ, யார் மீது தவறு என்று நினைக்கிறார்களோ, அவர்கள் மீது தமிழக அரசு ஒரு நீதிபதியை கொண்டு, இருக்கிற நீதி ரெண்டு பேரை கொண்டு ஒரு பெஞ்ச் அமைச்சு அவங்க மூலியமாக 6 மாத காலத்திற்குள் இந்த விசாரணைக்கும் தூத்துக்குடி விசாரணைக்கும் 6 மாத டைம் கொடுத்து ரெண்டு ரெண்டு நீதிபதியாக போட்டு தினசரி விசாரணை ஸ்பெஷலாக போட்டு நடத்தி ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ அது மாதிரி இதுலேயும் நடக்கணும். அதை வந்து முதலமைச்சர் எடுக்கணும் நடவடிக்கை. அப்போ தான் முதலமைச்சர் மேலே மக்களுக்கு அளவில்லாத நம்பிக்கை வரும். நிச்சயமாக அவர் செய்வார் நம்புகிறோம். அவரை சந்தித்து இதை வற்புறுத்தறக்காக நான் கேட்க போகிறோம். அப்படி செய்யலை அப்படின்னா அம்மா சமாதிக்கு முன்னாடி தொண்டர்களோடு சேர்ந்து சாகிற வரைக்கும் மௌனம் ஒன்றாவது வரை நான் இருக்க போகிறேன். சார், அவர் நீங்கள் எல்லோரும் நிருபர் அன்னைக்கு நானும் கூட இருந்தேன். எல்லாம் என்ன கேட்டாங்க, எல்லோரும் சேர்த்து செய்வீங்களான்னா எடப்பாடி பழனிசாமியும் சகோதரர் தான் வரட்டும், சசிகலா வரட்டும், தினகரன் வரட்டும், எல்லாம் சேர்ந்து செய்யட்டும், கட்சி நல்லா இருந்தால் போதும்னு காமனாக சொன்னார். ஒழிய இந்த ஆணையத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து விசாரிக்கிறது வேறு, கட்சியினுடைய செயல்பாடு வேறு. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் ஒரு முதலமைச்சரையே காப்பாற்ற முடியலையே, என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு நீங்கள் வந்து பதவியில் இருந்தவங்க அத்தனை அமைச்சர்களும் ஏன் அவங்கள வெளிநாடு கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலை, தீர்மானம் போடலை, என்ன காரணம், எதனால் 5 வருஷம் இன்னும் இந்த கவர்மெண்ட் இருக்குது, நம்ம ஏதாவது பேசுனா நம்மளை பதவியிலேருந்து எடுத்துருவாங்கிறதுக்காக அந்த கேவலம் ஒரு அமைச்சர் பதவிக்காக ஒரு எம்எல்ஏ பதவிகளுக்காக இவ்வளவு கேவலமாக செயல்படுறீங்களேன்னு வருத்தப்படுறேன். நான் இப்போவும் சொல்கிறேன் சார், இப்போவும் சொல்கிறேன், அதிமுகவிலும் இந்த எடப்பாடி இவங்களால ஒரு தேர்தலில் சீட்டு வேண்டாம், கட்சி பதவி வேண்டாம், கட்சி யார் காப்பாற்றுவாங்கன்னு தெரியும். அதனால் வந்து தயவு செய்து அதிமுகவை அழிக்காதீங்க. அம்மா மரணத்துக்கு யார் உயிர் போகாமல் அம்மாவை காப்பாற்றணும் நினைக்கலையே, இவங்கெல்லாம் வந்து இதே தெய்வம் அம்மான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கேவலமாக இருக்குது. அந்த வார்த்தையை இனிமேல் எடப்பாடி உட்பட எவனும் சம்மதம் பயன்படுத்தக்கூடாது. ஜெயக்குமார் நான் கேட்குறேன், அன்னைக்கு ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தார் இல்லையா, ஏன் ராஜினாமா பண்ணிட்டு வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு குரல் கொடுக்கல? நீ 5 வருஷம் மந்திரியாக இருக்கிறதுக்காக தானே குரல் கொடுக்கல? ஜெயக்குமார் பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சா இல்லை சார். அவர் வந்து சும்மா பச்சையாக நான் சொல்கிறேங்க, பெண்கள்லாம் இருக்காங்களான்னு சொல்லிடுவேன் நான். அவரெல்லாம் வந்து ஒரு மரத்தில் ஒரு துணியை சுற்றி நிறுத்தினா கூட அது அண்ணாந்து பார்ப்பார், அந்த மாதிரி டைப் அவர். கேவலமான ஜென்மம். அவரை பற்றி அதிமுகவில் அண்ணா கட்சியை அழிச்சிட்ருக்காரு. அந்த கேவலமான ஒரு வடசட்டி தலைவனை போயெல்லாம் பேசாதீங்க. அவன் அதிமுக இல்லை சார், அவன் புரோக்கர் சார். அவன் நீங்கள் புரோக்கர் சார், எதை சொன்னாலும் பேசுவார் சார். அவர் யார் பேச சொன்னாலும் பேசுவார். அவர் கட்சிக்காரர் கிடையாது. அவர் அவர் தர்ம யுத்தங்கிறது என்ன சார், ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே சந்தேகப்பட்டார் சார் அம்மாவுடைய மரணத்தில். இப்போ எப்படி நம்ம கேட்குறோம், அதை விட அப்போவே பத்தப்பட்டாங்க. அன்னைக்கு அதில் வந்து அண்ணா ஓபிஎஸ் என்ன செஞ்சார் சார், நீங்கள் அந்த அம்மாவோட நீங்கள் வந்து எந்த மனிதனோட யாரும் யாரையும் பேச வேண்டாம்னு சொல்லல. அவங்கள வந்து இப்போ என்ன சொல்கிறோம், அவங்கள ஆறுமுகசாமியுடைய ஆணையத்துலேயும் வந்து அந்த அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலை. இவங்கெல்லாம் விசாரிக்கணுங்கிற விஜயபாஸ்கர் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, தலைமைச் செயலாளர் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க, அந்த அம்மாவையும் சொல்கிறாங்க, அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் சொல்லியிருக்கிறாங்களே. அதுக்காக எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கிட்டார் அவரா, ஏடா அம்மா சாவு காரணமானவனை போட வெளியின்னு சொன்னாரா? அவரை கூட வச்சுட்டு அவரை கூட என்னை கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு அவர். சார் இவங்கெல்லாம் வியாபாரிகள் சார், இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து 2014 அம்மா தேர்தல் செலவு கொடுத்த பணத்தை ஒரே ஆள் வச்சுட்டான். இதை வெளியே தெரிய வேண்டாங்கிறதுக்காக அம்மா உயிரோடு வந்தாங்கன்னா நம்மளை பிடிச்சி தொல்லை கொடுப்பாங்கிறதுக்காக பதவிக்கு பணத்துக்காக இத்தனை பேர் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்தது, இதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம் சார்,
Yeah.